இந்த சீக்ரெட் சீக்ரெட்னு ஒரு புக் இருக்குது பார்த்துருக்கீங்களா? அந்த புக்கை படித்து சின்ன குணமானவங்க பல பேர் இருக்காங்க. இது அது தப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா, அது தப்புங்கிறத விட அது சரியாக புரிஞ்சிக்கலாம். அவங்க சீக்ரெட், என் எண்ணத்தை எனக்குள் விதைத்து பிரபஞ்சத்தில் பதிவிடுகிறேன், அது செயலாக மலர்கிறதுங்கிறாங்க. பல பேர் பார்க்குறாங்க, நான் ஒரு கார் நல்ல கார் வாங்கணும்னு நினச்சேன், என்ன பண்ணீங்க? கார் படத்தை நிறைய ஃபோட்டோலாம் வாங்கி ஒரு ரூமுக்குள்ளே ஒட்டிட்டு இந்த காரில் ட்ராவல் செய்கிறேன், ஏசி குழுவில் வென்றிருக்கிறது, இந்த காரில் பயணிக்கிறேன், இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க, கடைசியில் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணம் உங்கள் செயலை தூண்ட வேண்டும். ஒரு கார் வேணும்னு திங்க் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம இது எப்படி செயலாக்கணும், அப்போ நம்ம என்ன சம்பாதிக்கணும், கடன் வாங்காமல் வாங்கணும், கடன் வாங்கி இஎம்ஐயில் மாட்டிக்கூடாது, கடன் வாங்காமல் வாங்கினா எப்படி வேலை செய்யணும், எப்போ என்னால் வாங்க முடியும், எந்த கார் வாங்கணும், 5 லட்சம் ரூபாய்க்கும் கார் இருக்குது, 50 லட்சத்துக்கும் கார் இருக்குது, எந்த கார் வாங்கினா என்னால் கரெக்டாக சம்பாதிக்க முடியும், கரெக்டாக ஓட்ட முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி அறிவை பயன்படுத்தி அந்த தாட் வந்து உங்கள் செயலை தூண்டி வெளியில் செயலாக மலரணும். வெறும் செயலை கொடுக்காத வெறுமனே தாட் எந்த ஒரு பலனையுமே கொடுக்காது. அந்த தாட் எல்லாமே இறந்த தாட். நீங்கள் வெறுமனே செயலை செய்யாமல் தாட் மட்டும் வேலைக்கே ஆகாது. இப்போ நம்ம இதனால தான் தாட்டோட சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு சின்ன வேலை தாகமாக இருக்குன்னா கூட நான் என்ன பண்ணணும், ஒருத்தர் தண்ணி கேட்கணும், வாயை திறந்தாவது கேட்கணும், இல்லை நான் எடுத்து போய் குடிக்கணும். நான் அதை உட்காந்துட்டு டம்ளர் வந்து விட்டது, தண்ணீர் நிரம்பி இருக்கிறது, கையில் எடுத்து குடிக்கிறேன், தொண்டைக்குழியில் ஜிலு ஜிலு என்று இறங்குகிறது, அப்படின்னா தாகம் தனியுமா? நினைப்பால் ஒன்றுமே கிடையாது. நம்ம செயலை நாம் செயல வேண்டும். செயல் புறம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். திட்டமிடுதல் என்பது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வினாடியில் திட்டமிடலாம், ஒரு வீடு கட்டணும்னு திட்டமிடுறது ஒரு வினாடியில் பண்ணிடலாம், அது செயல்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். அதனால் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். திட்டமிடுங்க, செயல் சார்ந்து திட்டமிடுங்க. மனதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு அங்கே கிடையவே கிடையாது. தாட் திங்கிங் இந்த ரெண்டு தான் மிக முக்கியமான விஷயம். தாட்லாம் நமக்கு வேலையே இல்லை. எந்த தாட்டு தேவையோ அந்த தாட்டை திங்க் பண்ணி செயலாக மலர்த்தலாமே தவிர, தேவையில்லாத தாட்டில் என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுறலாம். நமக்கு அங்கே வேலையே இல்லை, சும்மா இருந்தால் போதும். இதுதான் ஆன்மீகத்தில் சும்மா இரு. நம்ம தேவையில்லாத தாட்டில் சும்மா இருக்கணும், தேவையான தாட்டை செயல்படுத்தணும், அவ்வளோதான் வேலையை தவிர, தேவையில்லாத தாட்டை அப்புறப்படுத்துகிறேன், அதை பாசிட்டிவாக மாற்றுறேன் அப்படின்னு போராடுறது தான் இங்கே எல்லா பிரச்சனையுமே காரணம். நம்முடைய மேகசினில் முதல் ஆர்டிகல் என்ன தெரியுங்களா? முதல் ஆர்டிகல் ஐயா எழுதி கொடுத்தது நினைவும் சிந்தனையும். இந்த தாட்டம் திங்கிங்க வச்சிருக்கிற பேர் நினைவும் சிந்தனையும். முதல் ஆர்டிகல் ஐயா எழுதினார், சூப்பரான ஆர்டிகல். நம் காலையில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மேகசின் தயார் பண்ணி ஆசிரியர் பகுதியில் ஐயாவிட்ட எழுதி வாங்கி பேர போட்டுடுச்சு, முடிஞ்சு. அந்த மேகசின் கிட்டத்தட்ட ஒரு 1500 காப்பி ரெடி. நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கைலாசையா, நாங்கள் சரவணன் ஐயா எல்லாம் எடுத்துகிட்டு சென்னை போயிட்டோம். சென்னை மயிலாப்பூரில் ஃபைன் ஆர்ட் கிளப்னு ஒரு கிளப், அங்கே வந்து 2011 அப்போ வந்து வெளியீட்டு விழா வச்சுருக்கோம். வெளியீட்டு விழாவில் கூப்பிட்டு மேகசின்லாம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கையிலலாம் கொடுத்தது போக 1000 காப்பி ரெடியாக இருக்குது. யாருக்கு அனுப்புறதுன்னு தெரில, ஏன்னா நம்ம அப்போ தான் நம்ம யாருமே பரிமுகமா அப்படியே. நான் வந்து வேதாத்திரி மகரிஷி வெளியில் வந்ததுனால அந்த ஆன்மீக அமைப்பை சேர்ந்த பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், பொறுப்பாளர்கள்லாம் நிறையா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அட்ரஸ் எல்லாம் சேகரித்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டேன். இது வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு போகுது. அவர் வாங்கி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, தம்பி எனக்கு ஒரு மேகசின் வந்திருக்கு, இது நான் கேட்கல ஆனால் வந்திருக்குன்னாரு. ச ஐயா எனக்கு தெரியுங்க, நான் தான் அனுப்பிச்சேன், நான் புதுசாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம், நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். அப்படியா சார், நான் இது கேட்கலையே வந்திருக்கேன்னு பார்த்தேன், சரி படித்து பார்த்து சொல்கிறேன்ட்டு அவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு படிச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு கூப்பிட்றாரு, தம்பி அந்த முதல் ஆர்டிகல் படித்தேன், நினைவும் சிந்தனையும் இருக்குது, வேலையே முடிஞ்சு போச்சேப்பா, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கே மனசை பற்றி ஒன்றுமே இல்லையே, அவ்வளோதான்,
இவ்வளோ எளிமையாக ஐயா கொடுத்துட்டாரு, நாங்களாம் எது எதோ தியானங்கள் எது எதுன்னு பண்ணிகிட்ருக்குறோம், நீங்கள் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாரு. ஆமாங்க. அப்புறம் சரி இப்பயே சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டீங்க, அடுத்த மாதத்துக்கு என்ன மேட்ரு இருக்குது அப்படிங்கிறாரு. ஐய் நம்மளை வர ஆசிரியராக போட்டாரு, ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒட்டுக்காக கொடுத்துட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாதேன்னா மக்கள் ஆர்வமாக பார்ப்பாங்க. கடைசியாக நம்ம உண்மையை சொன்னால் அதுதான் அவங்களுக்கு புரியும். கிளைமேக்ஸையும் இப்பயே சொல்லிட்டாரு, அவர் சொல்கிறது நியாயமாக இருக்குது. அடுத்த மாதத்துக்கு என்ன ஆர்டிக்கல் போகிறது தெரியல. ஐயா ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு, சொல்கிறது சரியாகவும் வரப்படுது, நீங்கள் அடுத்த மாதத்து ஆர்டிக்கலாக வச்சுட்டிங்களா, என்ன தான் கேட்பாங்க அப்படிங்கிறேன். ஐயா சொல்கிறாரு, உண்மை என்பது ஒன்று தான், உண்மைங்கிறது ஒரு மையத்தில் இருக்குதுன்னு வச்சுட்டோம்னா அதை அணுகிறது வந்து 360 degrees இருக்குது. எந்த கோணத்தில் வேணாலும் அணுகலாம். இந்த தாட் அண்ட் திங்கிங்கிற கோணம் வந்து இவருக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கு. நம்ம வந்து வெவ்வேறு கோணம் வெவ்வேறு புரியும். அதனால் வந்து உண்மை ஒன்று தான், நம்ம வேறு கோணத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னாரு. அப்பாடா அப்போ அடுத்த மாதம் ஆர்டிக்கல் உண்டு தான், ஓகேங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட இப்போ 12 வருடமாக வெவ்வேறு கோணத்தில் ஐயா எழுதி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பலருக்கு பயனுள்ளதாக, அதை படிக்க படிக்க அவங்களுடைய புரிதல் வந்து உறுதிப்படுத்துவதாக இருந்துகிட்ருக்கு. அப்படி இப்போ நாம் பார்க்குற கோணம் வந்து தாட் அண்ட் திங்கிங். அப்போ வந்து தாட்டில் நமக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. நம்ம தாட் எப்படி வேணாலும் வரலாம், தேவையானதை எடுத்துக்கிட்டு செயல்படுத்தலாம். இது ஒரு உதாரணம். நம்ம ஒரு சிட் அவுட்டில் உட்காந்துருக்குறோம், வீட்டு முன்னாடி சிட் அவுட்டில் உட்காந்துருக்குறோம். வீதியில் காய்கறிக்காரன் போகிறான், அடுத்தது பழக்காரன் போகிறான், பழம் விற்கிறவன் போகிறான், மளிகை சாமானம் போகுது, பொம்மை போகுது, இந்த விளக்கமாறு சொல்லுவாங்களே அது தனியாக போகுது. நம்ம எல்லா காரும் போயிட்டுருக்கானுங்க எல்லாத்தரும். நம்ம காய்கறி வேணும்னு என்ன பண்ணுறோம், இப்போ காய்கறிக்காரன் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றோம், அவர் வராரு, நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கிறோம். இப்போ எனக்கு வந்து விளக்கமாறு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவன் போகிறது எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணுறேன், யோ உன் யார் எங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்குறேன். உன்னை கூப்பிட்டா எதுக்கு வந்தேன்னு கேட்குறோம். அவன் என்ன பண்ணுவான், என்ன யாரையா வர வேணாம் சொல்கிறது, நான் விளக்கமாக எடுத்துகிட்டே வந்து வந்துடுவான். இது என்னையா வர வேணாம் சொல்கிறதுமா. இப்போ நம்ம அவன் அவன் கம்மு விட என்ன பண்ணுவான், அவன் போயிட்டு தான் இருக்கிறான். தேவையானவனை கூப்பிட்டுக்கலாம், தேவையில்லாதவனுக்கு சும்மா இருந்தால் போதும். தேவையில்லாதவன் ஏன் வரான்னு கேட்கும்போது என்ன வரான்னு அவன் நம்மகிட்ட சண்டைக்கு வரான். நம்ம மனம்ங்கிற வீதியில் எல்லா தாட்டும் வரத்தான் செய்யும். நீங்கள் இதெல்லாம் இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டு எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், திங்கிங்காக டெவலப் பண்ணி செயல்படுத்தலாம். தேவையில்லாத தட்டெலாம் வரவே கூடாதுன்னு நம்ம போராட வேண்டிய அவசியமே அங்கே இல்லை.